வணக்கம், இது லங்காஃபோரின் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நடுவானில் பயணிக்கும் போது திடீரென திறந்த விமான கதவு, அதிர்ச்சி காணொலி வெளியீடு. மாலியில் ஜிகாதிகளுடன் நடைபெற்ற மோதலில் இராணுவத்தினர் 14 பேர் உயிரிழப்பு. புயல் பாதிப்புகளால் வெள்ளக்காடாக மாறிய கலிபோர்னியா மாகாணம். உக்ரைனில் போரிட மறுத்த இளம் ரஷ்ய இராணுவ வீரருக்கு நடந்த அவலம். இலங்கையின் முயற்சியை சீனா அளிக்காது என எதிர்பார்க்கின்றோம் அமெரிக்க தூதுவர். தொடர்பின விரிவான செய்திகள். ரஷ்யாவில் சைபீரிய நகரமான மேகனிலிருந்து எல்ஆர் ஏரோ நிறுவனத்துக்கு சொந்தமான AN-26 பீன் டிராப் சிறிய ரக விமானம் நடுவானில் பயணிக்கும் போது பின்பக்க கதவு திடீரென திறந்து கொண்டுள்ளது. குறித்த விமானம் 26 பயணிகளுடன் பசிபிக் கடற்கரையில் உள்ள மெகாடன் பகுதி நோக்கி சென்று கொண்டிருந்த போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதனால் அதிர்ச்சியில் பயணிகள் பயத்தில் குதித்துவிட்டதுடன் வெளிக்காற்று உள்புகுந்ததால் விமானத்துக்குள் கடுமையான குளிர் வீசியுள்ளது. பயணிகள் அலறை கேட்ட விமானி உடனடியாக அருகே உள்ள விமான நிலையத்தில் விமானத்தை தரையிறக்கியுள்ளார். விமானம் ட்ரை இறக்கப்பட்டதால் பயணிகள் இந்த ஆபத்தும் இல்லாமல் உயிர் தப்பியுள்ளனர். இந்த சம்பவத்தை பயணி ஒருவர் எடுத்த காணொலியாக பதிவு செய்ததை அடுத்து குறித்த காணொலி தற்போது வேகமாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. மாலியில் ஜிகாதிகளுடன் நடைபெற்ற மோதலில் உயிரிழந்த இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 14 அதிகரித்துள்ளது. மத்திய மாலியில் மோப்டி மற்றும் செகோப் நகரங்களுக்கு இடையே கண்ணுவடிகள் மூலம் இராணுவத்தினர் தாக்கப்பட்டதை அடுத்து இருதரப்பினரிடையே மோதல் வெடித்தது. இந்த மோதலில் இதுவரை 14 இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் 11 பேர் காயமடைந்ததாகவும் இராணுவம் தெரிவித்துள்ள நிலையில் ஜிகாதிகள் தரப்பில் 31 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள மிக நீளமான சலினாஸ் நதியில் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் வெள்ள பாதிப்பு அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கலிபோர்னியாவை அடுத்தடுத்து தாக்கி வரும் புயலால் பல பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. வெள்ள பாதிப்புக்கு இதுவரை 19 பேர் பலியாகியுள்ள நிலையில் இந்த வார இறுதியில் மீண்டும் 2 புயல்கள் தாக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் சலினாஸ் நதியிலிருந்து வெளியேறிய நீர் மாண்டேரி பகுதியில் உள்ள சாலையை மூழ்கடித்ததோடு குடியிருப்பு பகுதிகளையும் வெள்ளம் சூழ வாய்ப்பிருப்பதாக சுற்றுவட்ட பகுதி மக்கள் வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு எதிராக இடம்பெறும் போரில் போரிட மறுத்த இளம் ரஷ்ய வீரருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் 5 சிறை தண்டனை விதித்துள்ளது. 24 வயதான மார்செல் காந்தரோஃப் என்ற அந்த வீரர் இராணுவ நடவடிக்கையில் பங்கேற்க விரும்பவில்லை என்றும் May 2022 பணி தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்யவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சட்ட அமுலாக்க பிரிவினர் September மார்செல் காந்தரோவை கண்டுபிடித்து வழக்கு தொடர்ந்துள்ளனர். உக்ரைன் மீது நடத்தி வரும் போரில் ரஷ்ய இராணுவத்திற்காக சுமார் 3,00,000 வீரர்களை அணிதிரட்ட உத்தரவிடப்பட்டு அதன்படி புதிதாக வீரர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். இந்த அறிவிப்பை அடுத்து ரஷ்யாவிலிருந்து ஏராளமான ஆண்கள் இராணுவ பணிக்கு பயந்து வெளியேறினர் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் பலர் ஆர்மீனியா, ஜார்ஜியா மற்றும் கஜகஸ்தான் உள்ளிட்ட அண்டை நாடுகளுக்கு தப்பிச் சென்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கைக்கு மிகப்பெரிய இருதரப்பு கடனை வழங்குனரான சீனா கடன் மறுசீரமைப்புக்கு இணக்கம் தெரிவித்து இலங்கைக்கு உடனடியாக உறுதிமொழியை வழங்க வேண்டும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்படிக்கையை ஏற்படுத்த இலங்கைக்கு சீனாவின் உறுதிமொழி அவசியம் என்பதால் இலங்கைக்கு காலதாமதம் செய்ய முடியாது என்பதாலும் சீனா காலம் தாழ்த்தாது அந்த பணியை செய்யும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை சம்பந்தமாக சீனாவுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்படிக்கையை செய்து இலங்கை நெருக்கடியிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கும் சந்தர்ப்பத்தில் சீனா அதனை அளிக்காது என இலங்கை மக்கள் சார்பில் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எனவும் அமெரிக்க தூதுவர் கூறியுள்ளார். எனினும் இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் இறுதியில் இலங்கைக்கான தமது கடனை தள்ளுபடி செய்ய இணங்கினால் இலங்கையின் வெளிநாட்டு கடன் தொகையில் சுமார் 40% கொண்டுள்ள தனிப்பட்ட கடன் உரிமையாளர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடும். இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க, நாங்கள் தனிப்பட்ட கடன் உரிமையாளர்களிடம் நல்லெண்ண அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். எமக்கு தெரிந்த வகையில் அவர்கள் மிகவும் நேர்மறையாக இருப்பதுடன் எங்களுடன் இணக்கமாக செயற்பட விருப்பத்துடன் இருக்கின்றன எனவும் கூறியுள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள langafa.com என்ற இணைய தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. சுவிட்சர்லாந்தில் உங்கள் விருப்பத்துக்கேற்ற கனவு இல்லத்தினை அமைத்துக் கொள்ள வேண்டுமா? சுவிஸில் வீடு வாங்க குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன், தரமான வீடுகளை கட்டுவதற்கான இலவச ஆலோசனைகள். சுவிஸில் வீடு வாங்க அனைத்து உதவிகளையும் எம்மூடாக பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே கட்டப்பட்ட உங்கள் வீடுகளை தரமாக திருத்திக் கொள்ளுவதற்கும் எம்மை நாடுங்கள். சுவிட்சர்லாந்தில் வீடு விற்க அனைத்து உதவிகளையும் எம்மூடாக பெற்றுக்கொள்ளலாம். சுவிஸில் வீடு வாங்க குறைந்த வட்டியில் வீட்டுக் கடன்களையும் வழங்குகிறோம். 0.9% வீட்டுக் கடன்களை பெற்றுக்கொள்ளலாம். செல்வா சுக் சுவிஸ்,
அழகானதொரு இல்லத்தினை அமைத்துக் கொள்ளும் கனவை நனவாக்க இம்மூடு இணைந்து கொள்ளுங்கள். செல்வா சுக். அலையுங்கள் 0417906463 மற்றும் 0779614648 செல்வா சுக் ஸ்வீஸ்.